மேலே ஏறி போய் பார்ப்போமா மக்களே. மக்களே எல்லாருக்கும் வணக்கம், நான் மகிழன். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, மெட்ரைட்ஸ் கேம்ப்னு நான் ஒரு முதல் வீடியோ போட்டேனான், அதுண்ட ரெண்டாம் பகுதி தான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோட முதலாவது பகுதி வந்து நீங்கள் பார்க்காதாக்கள் அதுண்ட இணைப்பு வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பிரியோசனமாக இருக்கும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுத்த முதல்ல வந்து இதுக்குள்ளே இருக்கிறார் பாருங்க, இவருக்கு பேர் வந்து ட்ரோய். இவருக்கு தான் இப்போ நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம். அந்த முதலை வந்து தண்ணிக்கு அடியிலான்னு இருக்குது. அப்போ அந்த முதலையை வந்து வெளியில் கூப்பிடணுமன்றதுக்காக எங்களோட கைட் வந்து அந்த தண்ணிக்குள்ளே கல் அறிகிறார், அந்த இறைச்சியை வந்து தண்ணியில் வந்து அடிக்கிறார். இப்போ இந்த முதலை வந்து இன்னும் கொஞ்சத்தில் வெறும் வழியில் வந்து வந்துட்டு பார்த்தீங்களா மக்களே, இந்த முதலை வந்து தண்ணியை விட்டு அப்படியே பாஞ்சு வழியில் வந்துட்டு. அந்த முதலை அந்த இறைச்சி துண்டை கவ்வி பிடிக்கிறதுக்காக அந்த இறைச்சி துண்டை நோக்கி தந்த வாயால் கவ்வுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்குது. இந்த முதலை கொஞ்சம் கொஞ்சமாக அங்களை நோக்கி வருகுது. இந்த முதலை வந்து கிட்டத்தட்ட 5 மீட்டர் வரும். அந்த முதல வந்து ஒரு மாதிரி இறைச்சி துண்டை வந்து கவ்வி பிடிச்சிட்டுது. இதுல வந்து எங்கட கைட் வந்து என்ன சொல்றாருண்டா, முதலை வந்து சாதாரணமா தண்ணிக்குள்ள இருந்து ஒன்று உணவு இருந்த முடியாது. இந்த முதலை வந்து தண்ணியை விட்டு வெளியில வந்தோ இல்ல அந்த தலைய வந்து தண்ணியை விட்டு வெளியில வச்சிருந்தோ தான் அதால வந்து சாப்பிட முடியும். அதோட இந்த முதலின்ற பின்பகுதிகளை நாங்கள் நிற்கிறது தான் எங்களுக்கு மிகவும் ஆபத்தாக இருக்கும். ஏனென்றால் அந்த முதலை வந்து வாலால் அடித்து எங்களை சாக்கொள்ளக்கூடியது. இப்போ நாங்கள் வந்து அடுத்த முதலைக்கு இறைச்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் மக்களே. இப்போ இந்த முதலையை வந்து நாங்கள் தண்ணியிலேருந்து வெளியில் கொண்டுருவோம். இப்போ அதுக்காக தான் நாங்கள் இறைச்சியை வந்து நாங்கள் அதை தட்டி கொண்டிருக்கிறோம். முதல வழியில் வருதுண்டா எங்களுக்கு தெரியும், தண்ணிக்கு மேலால் வந்து நீர் குமிழிகள் வந்து தென்படும். அந்த முதல வந்து வந்துட்டு மக்களே, இறைச்சியை பிடிக்கிறதுக்காக அந்த முதல வந்து எவ்வளோ உயரத்துக்கு போகுது பார்த்தீங்களா. இந்த முதலைகள் எல்லாம் ஆக்ரோஷமான முதலைகள். இந்த முதலைக்கு பெயர் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த முதலையை வந்து 1 மாதத்துக்கு முதல் தான் அவங்க பிடிச்சி கொண்டு வந்தவங்களாம். அதுக்கு வந்து இப்போ வந்து பெயர் வைக்கிறதுக்காக வந்து அவங்க கலந்துரையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த இறைச்சியை வந்து அதுக்குள்ளே விழுங்கி சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த முதலை வந்து இறைச்சியை சாப்பிட்டுட்டு அவர் வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய முதலை பார்த்தீங்களா. பார்த்தீங்களா மக்களே, இந்த முதலை வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குதாண்டு. ஆஸ்திரேலியாண்டு நொதர்ன் டெரிட்டரியில் வந்து ஆபத்தான மிருகம்னா முதலை தான். அடுத்த முதல பாருங்க, ஜோஸ் அண்டு போட்டிருக்காங்க அதோட பேர். அவர் வந்து அதில் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, முதுகு தெரியுது. இப்போ நாங்கள் சாப்பாடு கொடுக்க வந்திருக்கிற முதலை வந்து பெண் முதலை. இந்த முதலை வந்து வெள்ளை கலரில் இருக்குது பாருங்க மக்களே. இந்த முதலை வந்து ஒரு பெண் முதலை. அதோட வந்து இந்த முதலை வந்து மிகவும் வேகம் கூடியது, அது உங்களுக்கு பார்த்ததுலேயே விளங்கி இருக்கும். மற்ற முதலைகள் மாதிரி இது வந்து இறைச்சியை தாதா ஆண்டு கொண்டு அதை வெயிட் பண்ணி கொண்டிருக்கையில் வந்து இறைச்சியை கவ்வி கொண்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த தலையை வந்து தண்ணிக்கு வெளியில் வச்சிருந்தா அந்த இறைச்சியை வந்து கடித்து சாப்பிடுது.
இப்போ நாங்கள் பார்க்க போகிற முதலை வந்து அதுக்கு பேர் ட்ரைபாட். இந்த முதலை வந்து 1000 கிலோகிராம் நிறையுடைய பெரிய முதலை. இவற்றை இருக்கிற முதலையிலேயே பெரிய முதலை வந்து இந்த முதலை தான். இப்போ இதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆள் வந்து இப்போ வந்து இந்த முதலைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்து இறைச்சி துண்டை வந்து அந்த கம்பில் வந்து கட்டுறார். இந்த முதலைக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பாடு காட்ட வழிகிட்டோம். அவர் வந்து இப்போ வந்து அந்த தண்ணியை விட்டு வெளியில் வந்து அந்த இறைச்சி துண்டை வந்து அவர் வந்து கவ்வி சாப்பிடுவார். ஆனால் இந்த முதலை வந்து நிறைய கூடி இருந்ததால் இந்த முதலையால் வந்து பாஞ்சு அந்த இறையை வந்து பிடிக்க முடியலை. ஆனால் வந்து அது வந்து மிகவும் வலிமையான முதலை. இந்த முதலை வந்து இருக்கிற ஆட்டிடியூட்டை பார்த்தீங்கன்னா என்னால் பாஞ்சு இறைச்சி துண்டையெல்லாம் பிடிக்கலாது, பேசாமல் இந்த இறைச்சி துண்டை என்னட்டு தந்துட்டு போகின்ற மாதிரி தான் அந்த முதலை வந்து மனசில் நினைச்சு கொண்டிருக்கும். அதோட இந்த ட்ரைபாட் முதலையை பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிற முதலையிலேயே மூத்த முதலை. அதோட இங்கே அந்த முதலை ஃபார்முக்கு முதன் முதலாக கொண்டு வரப்பட்ட முதலையும் இந்த முதலை தான். இப்போ வந்து அந்த இறைச்சி துண்டை பிடிச்சது பிறகு விட்டுட்டு திருப்பி இப்போ வந்து பிடிச்சிட்டு இனி அதை அந்த இறைச்சியை வந்து சாப்பிட்றோம். இந்த முதலை வந்து 1 டன் மக்களே 1000 கிலோகிராம் நிறைய உடையது. அதோட வந்து இது வந்து 5.5 மீட்டர் நீளம் உடையது. இப்போ எங்களுடைய ஆள் வந்து இந்த கம்பத்தை வச்சு கொண்டு முதலையை ஒரு மசாஜ் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. இந்த முதலையும் வந்து அந்த மசாஜை வந்து ரசிச்சு கொண்டிருக்குது. முதலைகள் செல்ல பிராணிகள் அல்ல மக்களே, மிகவும் ஆபத்தான மிருகங்கள். மக்களே வாங்க மக்களே, இந்த கேமரா தூவி கண்ணு முதலையை கிட்ட பாப்பம் என்ன மாதிரி உண்டு. இந்த முதலையின் வாயை பார்த்தீங்களா, அப்படி புலந்து கொண்டு இருக்குதுண்டு. அந்த பல்ல பாருங்க, எவ்வளவு பெருசு, எவ்வளவு வலிமையா தெரியுது அந்த பல்லுண்டு. இந்த முதலை இப்பதான் சாப்பிட்டதால அது வந்து கொஞ்சம் சாதுவா படுத்திருக்குது, இல்லாடி இந்த கேமரா எல்லாத்தையும் கடிச்சு குதறி போடும். மக்களே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த முதலைகள்லாம் போய் சாப்பாடெல்லாம் தீத்தி முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து எங்கே வந்துருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேம்ப்ஸ் மாதிரி அடித்து வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து நாங்கள் இரவு தங்கி கொள்ளலாம். மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த இரவு தங்க போகிறதில்லை, ஆனால் இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து இப்போ பகலில் வந்து விசிட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அங்கே தான் வந்திருக்கிறோம். அது என்ன மாதிரி என்று உங்களை எல்லோரையும் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதான் இவங்க கட்டியிருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட். இல்லை மேலே ஏறி போய் பார்ப்போம் வாங்க மக்களே. இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த இயற்கையாகவே கிடைக்கப்பட்ட மரங்கள் மற்ற தகரங்கள் மற்ற வந்து இரும்புகள் அதுகள் எல்லாத்தையும் வச்சு தான் இவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. நல்ல காற்றோட்டமான கட்டிடமாக இருக்குது. மற்ற மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேட்டையாடி எருமைன்ற கொம்பு எல்லாம் மாட்டி வச்சுக்கிறாங்க. அதில் மேலே பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் இருக்குது. மற்ற கீழே பார்த்தீங்கன்னா பழைய தகரங்களை தான் போட்டிருக்காங்க. ஒரு அந்த ஒரு கிராமப்புற வாழ்க்கையை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது இந்த கட்டடம். மற்ற இப்போ இதில் நீங்கள் பார்க்குறதாம் வந்து பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து அல்கஹால் மற்றது வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கலாம். அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா மக்களே, அங்கால வந்து நல்ல வடிவான சின்ன ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளே குளிக்கலாம். பார்த்திங்கன்னா எங்களோட வந்தாக்கள் வந்து இப்போவே வந்தவங்க வந்து குளிக்க வலிக்கிட்டாங்க. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சத்தில் குளிப்போம். இதில் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வந்து இதில் நெருப்பு கொளுத்திட்டு மக்கள் எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ அந்த பகல் நேரம் சரியான வெயில் கூடவாக இருக்கிறதால ஒருத்தரும் இந்த நேரம் வந்து இங்கே வந்து இல்லை. எங்களுக்கு இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வட்டமாக ஒரு வானவில் ஒன்று தென்படுது. இந்த வானம் வந்து நல்ல அழகாக நல்ல நீல கலரில் இருக்குது பாருங்கள் மக்களே.
அப்படியே நாங்கள் கீழே பார்த்தோம்னா கீழே வந்து எல்லோரும் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்னதாக கேம்ப் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இதுக்குள்ள வந்து ஆக்கள் வந்து இரவு வந்து தங்கி கொள்ளலாம். மற்றது வந்து அதில் வந்து தண்ணி வசதி, மற்றது கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது. ஒரு கிராமப்புறமாக ஒரு காணியொண்டை வாங்கி இந்த ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்டை வந்து இவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. நல்ல ஒரு வடிவான இடம் உண்டு. மக்களே, இந்த ஹெலியெலாம் நாங்கள் வந்து இப்போ ஏறி ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். காய்ஸ், நாங்கள் இப்போ ஹெலிகாப்டரில் ஏறி பறக்க போகிறோம். ரெடி ஆயிருங்க மக்களே, நாங்கள் இப்போ ஹெலிகாப்டரில் ஏறி பறப்போம். சரி மக்களே, நாங்கள் இப்போ வந்து ஹெலிகாப்டரில் ஏறி இப்போ பறந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டால் தான் நாங்கள் வந்து இந்த கேம்புக்கு வந்து வந்தனாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட உயரத்தை வந்து அதிகரிக்கிறோம். இப்போ நாங்கள் முதல் எங்கே போகிறோம்ன்றங்கிற ஹெலிகாப்டர் ஓடுறவர் சொன்னவரண்டா, நாங்கள் வந்து முதலாவதாக வந்து மாமரத் தோட்டத்தை தான் போய் பார்க்க போகிறோம். இந்த தூரத்தில் தெரியுது பாருங்க, அதான் மாமரத் தோட்டம். நாங்கள் அங்கே தான் இப்போ போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க, அதுகளெல்லாம் மாமரங்கள். மாமரங்கள் எல்லாம் நல்ல வடிவாக ஒரு லைனுக்கு வச்சிருக்கிறாங்க. நிறைய மாமரங்கள் இவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த மாமரத்துலேருந்து கிடைக்கிற மாங்காய், மாம்பழம் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து வெளியில் விற்று கொள்றவங்களா. இப்போ நீங்கள் இதில் வந்து உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், நிறைய பறவைகள் வந்து ஹெலிகாப்டர் சத்தத்தை கேட்டுட்டு வந்து அந்த மரங்கள்லேருந்து பறக்கணும். இல்லை பாருங்க, கீழே வந்து நிறைய பறவைகள் வந்து பறக்கணும் பாருங்க. இந்த மாமரம் மட்டும் இல்லாமல் வேறு வேறு மரங்களும் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து மாமரத் தோட்டத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் காட்டு பகுதிகள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பகுதியை நாங்கள் கொஞ்சம் கடந்து போனோம்னா, நாங்கள் வந்து முதல்ல வந்து போட்டில் போன ஆற்றுக்கு போகலாம். அந்த ஆறுக்கு பேர் வந்து ஃபினிஷ் ரிவர். அந்த ஆற்று பகுதிக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு வந்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆற்று பகுதி உங்களுக்கு தெரியும் மக்களே. இந்த ஆற்று பகுதி வந்து ஒரு கலங்கலான ஆற்று பகுதி. இதுலேருந்து நாங்கள் வந்து அம்மாள் பக்கம் போனோம்னா தெளிவான ஆற்று பகுதி போகலாம். இப்போ வந்து நாங்கள் எருமைகள் பன்றிகள் இருக்கிற பகுதிக்கு போகிறோம். அங்கே வந்து நாங்கள் வந்து எருமைகள் பன்றிகளை பார்த்துக்கொள்ளலாம். எருமையால் பன்றிகளை வந்து இலகுவாக கண்டுபிடிக்க முடியல, அதால் வந்து கொஞ்சம் நாங்கள் அதில் வந்து சுற்றி பார்க்குறோம்.
அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஒரு புல் பகுதி வந்து தெரியுது. அந்த புல் வந்து நல்ல அடர்த்தியாக இருந்தது. மக்களை அதில் பாருங்க, எருமைகள் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு பன்றி ஓடுறார் பாருங்க, பன்றி வந்து அங்காலே ஓடுறார். நின்றுக்கு பின்னுக்கு வந்து ஒரு பன்றி வந்து பன்றி அது தண்டை குட்டிகளோட வாரார் பாருங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த ஆற்று பகுதியை கடந்து போக போகிறோம். இதை பாருங்க, இந்த ஆற்றில் தான் நாங்கள் வந்து முதல்ல வந்து அந்த போட்டெல்லாம் ஓடி பார்த்துனாங்க. ஆற்றுக்குள்ளே எவ்வளவு முதலைகள் இருக்குன்னு தெரியுமா மக்களே? நூற்றுக்கணக்கான முதலைகள், ஆயிரக்கணக்கான முதலைகள் இருக்கு. இதில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த முதல் வந்து நாங்கள் வந்து முதலைகளுக்கு சாப்பாடு கொடுத்தோமே அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இடம். இதில் பாருங்கள், பிரித்து 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 இந்த கூடுகள் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு தண்ணீர் பகுதிகளையும் வந்து ஒவ்வொரு முதலே இருக்குது மக்களே. இப்போ அதைத்தான் நாங்கள் வந்து சுற்றி பார்க்குறோம். இதுதான் நாங்கள் அப்போது நின்ற கேம்ப். அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் மற்ற ஸ்விம்மிங் பூல் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்படியே அங்காவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆஸ்திரேலியான வடிவில் வந்து இவங்கள் வந்து ஒரு நிலப்பகுதியை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அதை சுற்றி வந்து தண்ணி ஓடுமுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அதை வந்து செய்ய வழிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இடப்பக்கம் வந்து நாங்கள் வந்து அப்போது இந்த கேம்ப் வந்து நல்ல பசுமையாக இருக்குது பாருங்க. புல்லை பார்த்தீங்கன்னாலே தெரியும், புல்லுண்ட கலர் வந்து நல்ல இடம் பச்சையாக இருக்குது. அப்படியே சுற்றி இப்போ வந்து நாங்கள் ஹெலிகாப்டரில் இருந்து தரையிறங்க போகிறோம் மக்களே. உங்களுடைய ஹெலிகாப்டர் பயணம் வந்து நிறைவடைந்து விட்டது. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னுக்கு நிற்கிறது தான் நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ஹெலிகாப்டர். இப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு வருது. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லோரையும் கட்டாயம் பிடிச்சிருக்குமோ நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.